இந்த சட்டத்தில் என்ன ஆபத்து, ஏன் இதை எதுக்குறோம்? இப்போ அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அன்றாட உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவு தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், வெங்காயம், உருளைக்கிழங்கு, இத்தகைய பொருட்களை வந்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திலேருந்து நீக்குது இந்த சட்டம். இது அத்தியாவசியம் கிடையாது. வர்த்தகர்கள், பெரும் நிறுவனங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பண்ணி சேமித்து வைக்கலாம், பதுக்கல்னு சொல்ல அவங்க சேமித்து வைக்கலாம், ஸ்டாக் வைக்கலாம் அப்படின்றதுக்கான சுதந்திரத்தை வர்த்தக நிறுவனங்களுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பேர் என்ன வேணாலும் இருக்கலாம், பதுக்கி வைக்கலாம், சேமித்து வைக்கலாம். அது அவங்களுடைய, ஏன்னா அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கோல்டு ஸ்டோரேஜ் வசதி இருக்குது, குளிர்பதன கிடங்குகள் அல்லது வேறு வகையான கிடங்குகள், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி குவிப்பதற்கான முதலீடு போன்ற விஷயங்கள்லாம் அரசாங்கத்துக்கிட்ட இல்லை, தனியார் நிறுவனங்கள்கிட்ட இருக்குது, விவசாயிகளால் அதை வந்து வச்சுருக்க முடியாது. ஆகவே இந்த ஏற்பாடை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்றது தான் இந்த சட்டத்தை கொண்டு வருவதனுடைய நோக்கமாக அரசாங்கம் வந்து அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறது. எப்போதுமே அறுவடை நேரத்தில் விலை குறைவாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும். அந்த நேரத்தில் குறைவான விலைக்கு இவங்க வாங்கி ஸ்டாக் பண்ணி சேமித்து குடோனில் வச்சுட்டு ஒரு தட்டுப்பாட்டை, செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு இந்த பொருள் கிடைக்காம போகிறதுக்கான ஆபத்து என்பது இருக்குது. கிடைக்கலனா நீ பட்டி கடந்து சாகு அப்படின்னு சொல்லலை, அது அவ்வளோதான். ஆனால் அதுதான் இயல்பாக நடக்கும். பொருள் கிடைக்காம தட்டுப்பாடு ஏற்பட்டு கூடுதல் விலை கொடுத்தால்தான் கிடைக்கும். இப்போ அரிசி கிலோ வந்து இப்போ 50 ரூபாய்க்கு சாதாரணமாக கிடைக்குது கடையில், 200 ரூபா கொடுத்தா தான் கிடைக்கின்ற நிலைமை ஏற்படுதுன்னு வச்சுங்க. எல்லா மக்களாலும் ஒரு கிலோ அரிசி 200 ரூபா கொடுத்து வாங்குறது. இப்போ பாசுமதி அரிசி எத்தனை பேர் வாங்குறாங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், பாசுமதி அரிசி 250 ரூபா 200 ரூபா விற்குது, எல்லா மக்களும் வாங்குறாங்களா? அந்த மாதிரியான ஒரு நிலைமை சாதாரண அரிசிக்கே ஏற்பட்டால் அரிசி கிடைக்காத மக்கள் சாகிறதை தவிர வேறு, பட்டினி கிடந்து சாகிறதை தவிர வேறு என்ன வழி இருக்குது? அல்லது தங்கள்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் அரிசிக்காக செலவுப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க ஆளாவாங்க. ஏன்னா பசி எடுத்ததுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும், பசிக்கு மாற்று உணவு தான், வேறு மார்க்கமே கிடையாது. அப்போ அதுக்காக என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு மக்கள் ஆளாவார்கள். ஆனால் ஆகவே தான் உணவு பாதுகாப்பு, மக்களுக்கு உணவு தாராளமாக கிடைப்பது, உணவு தானியங்கள் தாராளமாக கிடைப்பதற்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டம் என்கிற காரணத்தினால்தான் அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் 2020 கடுமையாக எதிர்க்கிறோம். அந்த சட்டம் முற்றாக திரும்ப பெறப்பட வேண்டும்.